வாட்டர் ஃபீடர் நிப்பில் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த நிப்பில் வந்து என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுதுன்னா, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது இதுக்குள்ளே. இதை நம்ம புஷ் பண்ணும்போது இந்த மேலே உள்ள புஷ் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறதுனால அந்த கேப் வழியாக தண்ணி இது வழியாக வரும். இதுதான் அதோடைய பிரின்சிபல். ஒரு நம்ம ஒரு நல்ல யூஸ் பண்ண காலி பாட்டில், வேஸ்ட் பாட்டில் எடுத்து இந்த நிப்பிளோட இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த சைஸோட கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து சுரண்டி சுரண்டி போட்டிருக்கேன், நீங்கள் அப்படி போட்டுக்கலாம், இல்லை ஒரு நீடில் எடுத்து ஹீட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ட்ரில்லிங் மிஷினில் எக்ஸாக்டாக இதோட ஒரு 1 mm 1.5 mm கம்மியாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு இதில் இந்த த்ரெட்டை நல்லா ஏற்றணும். எப்படி ஏற்றணும் அப்படின்னா, இதில் ஒரு பிளாஸ்டிக் புஷ் இருக்குது, வாஷர் இருக்குது சின்னதாக, அந்த வாஷர் டைட்டாக வர மாதிரி ஏற்றணும். ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாது. எக்ஸாக்டாக ஹோல்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சுத்தமாக லீக் ஆகாது. நான் வந்து இந்த மாதிரி ரஃபாக போடுறதுனால ஃபெவிக் விக்கு ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்கும், வாங்கி சைடில் நீங்கள் போட்டுட்டு இந்த பாட்டிலில் மூடிட்டு இங்கே ஒரு ஏர் வெண்ட் வேணும். அப்போ தான் வந்து தண்ணி நீங்கள் வந்து கீழே வரும். ஃபுல்லாக க்ளோஸில் இருந்தால் இங்கே ஹோல்ஸே இருந்தாலும் தண்ணி வராது. அதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸு இங்கே மேலே போட்டு தண்ணி குடிச்சிட்டு டைட் பண்ணிட்டேன். இந்த ஏர் வெண்ட் வழியாக கீழே லாக் ஆகிடும். இப்போ நான் டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த நிப்பில் நம்ம புஷ் பண்ணால் தண்ணி வரும். இப்போ கோழி வந்து ஃபஸ்ட் டைம் பெக் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ராப்ஸாக தண்ணி வரும். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பீக்கை வச்சு இப்படி பிடிக்கும் போது ஃபுல்லாக தண்ணி வரும். தெரியுதுங்களா உங்களுக்கு தண்ணி வர்றது? இது வந்து சின்ன கோழிங்களுக்கு, இந்த கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா அது எதை வச்சாலும் பெக் பண்ணும். நீங்கள் அப்படி உள்ளே வச்ச உடனே அது பெக் பண்ணோடனே இங்கே தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அதுக்கப்புறம் ரெகுலராக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். பெரிய கோழிங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை நீங்கள் கட்டி வச்சுட்டு இதுலேருந்து தண்ணி வருது அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் டைம் ஆகும். ஒன்ஸ் அது தெரிஞ்சிக்கிச்சுன்னா 100% ரெகுலராக இதுலேருந்து குடிக்கும். இதனால் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பிட்டு தண்ணி வேஸ்ட் ஆகாது. மேக்ஸிமம் 1 or 2 ட்ராப்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். அது அசிங்கம் பண்ணிடாது. நீங்கள் கப்பிலெலாம் வச்சிங்கன்னா கோழி அது மேலேயே அசிங்கம் பண்ணிவிடும், சீச்சு விட்டுரும், இந்த மாதிரி பண்ணிவிடும். ப்ளஸ் நீங்கள் மொத்தமாக தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு போயிடலாம். 1 நாள் 2 நாளைக்கு நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. காலி ஆகும்போது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணிடலாம். எங்கள் ஃபார்ம் சார்பாக நாங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ இது. எங்கள் ஃபார்முடைய பேர் வந்து த ஃபஸ்ட் ஆக்குபேஷன் ஃபார்ம், ஆதி தொழில் பண்ணை. சென்னையில் திருமுடிவாக்கம்ன்ற இடத்துல இருக்குது. இந்த நிப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடர் நிப்பில். இது வந்து கோழிக்கு, முயல், கிட்டத்தட்ட இந்த சைஸில் இருக்கிற அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது அமேசானில் 60 ருபீஸ் விற்கிறாங்க ஒரு பீஸு. நாங்கள் ஒரு ப்ரொமோஷனல் ஆஃபராக இது ஒரு 25 ருபீஸ்க்கு விற்கிறோம். இது தேவை இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கொரியர் அனுப்பி விட்டுருவோம். தேங்க்யூ.